சில குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். தற்பொழுது கனமழையின் தாக்கம் சற்று ஆங்காங்கே அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வேளையில் அடுத்தடுத்து மாவட்டங்களில் கனமழையும் பெய்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் வந்து மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான மாவட்டங்கள் விடுமுறைக்கு இருக்குது. என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறைக்கு இருக்குது, எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையின் பிடியில் இருக்கிறதுனால அடுத்தடுத்து லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ், உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம், வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் செல்லக்குட்டீஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது வரைக்கும் நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா மழையின் அப்டேட்டை கொடுத்துட்டு தான் வராங்க. இப்பொழுது இருக்க சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து 23 மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருந்து கொண்டு வருகிறது. ஏனென்று பார்க்கும்போது ஏன்னா மழை பொழிவானது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகமூட்டங்கள் சூழ்ந்து கொண்டே ஆங்காங்கே மாவட்டங்களை கொட்டி தீர்த்து கொண்டு இருக்கிறது மழை. இப்பொழுது இந்த சூழலில் எங்கெங்கன்னா மழை தாக்கம் இருக்குன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விருதுநகர், ராமநாதபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், மேலும் திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், கரூர், திண்டுக்கல், ஈரோடு, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் பரவலான மழையின் பொழிவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கார்கள். ஏனென்றால் தற்பொழுது சூழலில் அதிகால அளவில் ஒரு சில இடங்கள்லாம் விடிய விடிய மழை பெஞ்சிச்சு. இப்போ இருக்கிறதுனால மழை சற்று குறைந்து மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர்கள் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வந்து இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை விடுவாங்க. செல்லக்குட்டிஸ் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் 8:00 கூட கொடுத்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவிற்கு மழை பொழிவுன்றது அந்தந்த மாவட்டத்தை நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மேகங்களும் சரி மழை பொழிவும் வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சில மாவட்டங்கள்லாம் மழை பொழிந்தாலே ஸ்கூல் வச்சிடுறாங்க, ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுறாங்க. நம்ம எதையாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போகணும். ஸோ செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க, ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டிஸ், அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகான் ஆலில் கொடுத்து வைங்க செல்லக்குட்டிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.